ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட அதில் அதிகம் பேர் எதிர்பார்க்குற கேள்வி வந்து இந்த பணம் அல்லது கோடீஸ்வர யோகம் அல்லது சௌபாகியமான வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்னும் பரிகாரம் சொல்லுங்கள் சார் அல்லது வந்து வழிபாடுகள் சொல்லுங்கள் சார்ங்கிற கேள்வி தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், அதாவது குலதெய்வத்தை பற்றியும் கோடீஸ்வர யோகத்தை பற்றியும் சௌபாகியமான வாழ்க்கையை பற்றியும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான பல்வேறு விதமான ஒரு வழிபாடுகளை வந்து பரிகாரங்களாக ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய கேள்வியை மதிக்கிற வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அதாவது கோடீஸ்வர யோகம் குலதெய்வ சாமியால் அதாவது குலதெய்வத்தில் வந்து குலதெய்வ சாமி நமக்கு கோடீஸ்வர யோகம் கொடுக்குமா, கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு லட்சுமி அல்லது குபேரர் அல்லது வேறு வகையான வந்து தெய்வங்களை வந்து நம்ம ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாகவோ பரிகாரங்களாகவோ வழிபாடுகளாகவோ வச்சுக்கிறோம். அதே மாதிரி இத்தனை தெய்வத்தை கும்பிடும் பொழுது குலதெய்வத்தை வந்து கும்பிட்டால் கோடீஸ்வர யோகம் கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே கோடீஸ்வர யோகம் மட்டும் அல்லங்க, நல்ல குடும்பம் அமைகிறதுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து கர்ஜனையோடு வளம் வருவதற்கு பிரச்சனை இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு தீர்க்கமான ஆயுளோடு அதாவது திடகாத்திரமான திரேகத்தோடும் தீர்க்க ஆயுளோடும் வளம் வருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சகல விதமான சம்பத்துக்களுக்கும் இம்முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடியது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வம் தான் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமா, கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்காக குலதெய்வத்தை வந்து எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அமைதியான தெய்வமாக இருந்தாலும் சரி ஆங்கார தெய்வமாக இருந்தாலும் சரி அதாவது அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் நாளும் பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் நினைச்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்ல இல்லறம் அமைகிறதுக்கு உங்களுடைய உள்ளத்தில் வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை வந்து நினைச்சிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் வந்து ராஜயோகமான குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும்னா அதற்கு குலதெய்வத்துக்கு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது பல்வேறு வழிபாடுகள் இருந்தால் கூட அனுதினமும் அதிகாலையில் எழுந்த உடனேயே வந்து குலதெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நிகழ்ச்சியிலே நிறைய முறை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உள்ளங்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கறதுக்கு முன்னாடியே பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அல்லது உள்ளங்கையை பார்த்ததுக்கப்புறம் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது அந்த மாதிரி நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நினைச்சிக்கிறது நல்லதுங்கிற சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி காலையில் எழுந்துடனே உங்கள் உள்ளங்கையை பார்க்கும் பொழுது அந்த உள்ளங்கையில் ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு நடுவில் ஒரே 1 ரூபாய் காயின் வைக்கிறது நல்லது. திரும்பவும் சொல்கிறேங்க, அனுதினமும் அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் காலை அப்படிங்கிறது அதிகாலையில் எழுந்திருக்கிறது நல்லது, முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருக்கிறது நல்லது, அல்லது அதிகபட்சம் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்திருக்கிறது நல்லது, அதை தவற விட்டால் கூட 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக எழுந்திருக்கிறது நல்லது. 6 மணிக்குள்ளாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகிற நீங்கள் வந்து உங்களுடைய வலது கையில் ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு நடு மத்தியில் 1 ரூபா காயின்ஸை வச்சு அந்த காயின்ஸை வச்சுக்கிட்டே உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனைங்கிறது 1 மணி நேரம் 1 மணி நேரம் கிடையாதுங்க, ஒரே 1 நிமிஷம் அல்லது 30 செகண்ட் அதாவது 30 வினாடிகள் பிரார்த்தனை பண்ணாலே போதும். சாமி, இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறத விட எனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகளாக அமையுது அப்படிங்கிறத விட கிடைக்கிற நேரங்களும் கணங்களும் பொழுதுகளும் நாளும் பொழுதும் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குது அப்படிங்கறத விட பொதுவாகவே காசு பணம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த நாள் முழுவதும் எனக்கு வணங்கணும் சாமி, எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு ஆயுள் முழுவதும் வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எனக்கு கொடுக்கணுங்கிற சாமியை வந்து உங்களுடைய மனசு போல நினைச்சு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம். சௌபாக்கியம் சகல சம்பத்து அப்படிங்கறத விட மற்றவர்களுக்கு முன்னாடி பெருமையான ஒரு குபேர சம்பத்தோடு அல்லது கோடீஸ்வர யோகத்தோடு வாழணுங்கிற உங்களுடைய எண்ணத்தை வந்து சிறு பிரார்த்தனையை காலை நேரத்தில் வச்சுக்கலாம். எப்போ அதிகாலையில் எழுந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஒரு வெத்தலையை வச்சுக்கிட்டு அந்த வெத்தலைக்கு மத்தியில் நடு மத்தியில் வந்து 1 ரூபா காயின்ஸ் வச்சு பிரார்த்தனை வச்சுக்கணும். இரு கரம் கூப்பி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது மறுபடியும் உங்களுடைய குலதெய்வத்தையும்
கண்டிப்பாக அந்த பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் குலதெய்வ கோபுரத்தையும் நிச்சயமாக நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும், மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் வந்து அந்த வெத்தலையாலேயே மடித்து ஏதாவது ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து மொச்ச பயிரோ அல்லது சுண்டல் கடலையோ இருக்கிறது நல்லது. சுண்டல் கடலை அப்படிங்கிறது இந்த கொண்ட கடலையும் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொண்ட கடலை இருக்கிறது நல்லது. அந்த கொண்ட கடலை கூட கருப்பு கொண்ட கடலையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்ருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு ஓரளவு விசேஷம் தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வெத்தலையும் அந்த ஒரு ரூபா காயின்ஸையும் மடித்து ஒரு டப்பாவில் போடணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த டப்பாவுக்குள்ளே வந்து கருப்பு கொண்ட கடல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பிரார்த்தனை வந்து எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து 48 நாட்களுக்கு இதே மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம். அது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமைங்கிற பாகுபாடு இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்து அதிலிருந்து 48 நாட்களுக்கு இந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம். 48 நாளுமே இந்த ஒரு வெத்தலை இந்த ஒரு ரூபா காயின் சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ 48வது நாள் 48 வெத்தலை இருக்கும், 48 ஒரு ரூபா காயின் சேர்ந்துட்டு இருக்கும். அந்த வெத்தலையை மட்டும் இந்த வெத்தலை வந்து காஞ்சி போயிடும் இல்லையா, 3 நாள் 4 நாள் ஆகும்போது வெத்தலை வந்து காஞ்சி தான் இருக்கும். அந்த டப்பாவில் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கருப்பு சுண்டலோட வெத்தலை காஞ்சிருக்கிட்டு தவறு கிடையாது. ஆனால் அந்த ஒரு ரூபா காயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ரூபா காயின்ஸை மட்டும் 48 நாள் கழித்து தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் சுருக்கு பையில் போட்டுக்கிறது நல்லது. சுருக்கு பை அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுருக்கு பை தான். அந்த சுருக்கு பையில் வந்து ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எவ்வளவோ விஷயங்கள் இருந்திருந்தால் கூட சுருக்கு பையை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த சுருக்கு பை வந்து முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்கிறது நல்லது. அந்த மஞ்சள் கலர் சுருக்கு பையில் இந்த 48 ₹1 காயின்ஸை போட்டு வச்சுக்கணும். அந்த கருப்பு சுண்டலும் வெத்தலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற வழியிலேயோ அல்லது குலதெய்வத்து கோயிலிருந்து வீட்டுக்கு வருகிற வழியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் சம்பந்தப்பட்ட அல்லது கடல் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளில் வந்து இந்த வெத்தலையும் கருப்பு சுண்டலையும் போடுறது நல்லது. இந்த 1 ரூபா காயின்ஸை மட்டும் பத்திரப்படுத்தி ஒரு மஞ்சள் கலர் சுருக்கு பையில் போட்டு குலதெய்வத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நேரம் கிடைக்கும் பொழுது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு 48வது நாளே போகணும்னு கிடையாது, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வாரத்தில் உங்களுக்கு லீவு கிடைக்கக்கூடிய நாட்களில் இதற்காக லீவு போட்டு நீங்கள் மெனக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எந்த ஒரு பிரார்த்தனையும் உங்களுடைய கடமையை செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் கடவுளுடைய பிரார்த்தனை இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அந்த வகையில் 48 நாள் கழித்து உங்களுக்கு என்றைக்கு வந்து நேரம் கிடைக்குதோ, என்றைக்கு விடுமுறை கிடைக்குதோ, என்றைக்கு உத்தியோகத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குதோ அந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து நினச்சி, அதாவது குலதெய்வத்து கோயிலில் வந்து நல்ல நமஸ்காரம் மட்டும் இல்லாமல் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுருக்கு பை இருக்கு இல்லையா, 48 காயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த சுருக்கு பையில் ஏதாவது ஒரு மூலையில், 2 மூலை இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு மூலையில் வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கணும், அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அந்த கட் பண்ணுற அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 ரூபா காயின்ஸ் கீழே விழுகிற அளவுக்கு தண்ணி ஒளி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 1 ரூபா காயின்ஸ் ஒளி வர்றதுக்கு சிந்தி வர்றதுக்கு எவ்வளவு அளவுக்கு ஓட்டை இருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த சுருக்கு பையை வந்து கட் பண்ணிக்க முனையில் அப்படி கட் பண்ணிட்டு அந்த சுருக்கு பையில் ஒரு சணல் போட்டு நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இந்த ஜோல்னா பையன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜோல்னா பை அளவுக்கு ஒரு கயிறை போட்டு அது மஞ்சள் கயிறாக இருக்கலாம், சணலாக இருக்கலாம், நூலாக இருக்கலாம், டொயின் நூலாக இருந்துகிட்டு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு மஞ்சள் கயிறாக இருக்கிறது நல்லது. இந்த அர்ணா கயிறு விற்கும் இல்லையா, அதில் வந்து மஞ்சள் கயிறு போடுறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் கருப்பு கயிறை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த மஞ்சள் கயிறில் அந்த சுருக்கு பை வந்து சோழனா பை மாதிரி நீங்கள் போட்டு மாட்டிக்கிட்டு அந்த சுருக்கு பை ஓட்டையில் வந்து அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த 48 காயின்ஸ் வந்து ஓட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுகிற மாதிரி நீங்கள் 48 காயின்ஸ் அந்த சுருக்கு பையில் போட்டுக்கிட்டு அந்த குலதெய்வத்தை வந்து 3 முறையோ அல்லது 5 முறையோ அல்லது குலதெய்வத்தை கோயிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயிலில் இருந்ததுன்னா 1 முறையோ அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 48 முறையோ இந்த மாதிரி வளம் வரலாம். அப்படி ஒவ்வொரு முறை வளம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் நடக்க நடக்க அந்த 1 ரூபா காயின்ஸ் சுருக்கு பையிலிருந்து அந்த துவாரத்தின் வழியாக அந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் குலதெய்வத்துக்கு பக்கத்தில். அப்படி சுற்றி வரும்பொழுது 48 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அல்லது வந்து 3 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அல்லது 5 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அல்லது 11 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அல்லது 21 முறை வளம் வந்ததுக்கப்புறம் அல்லது 27 முறை வளம் வந்ததுக்கப்புறம் அல்லது 48 முறை வளம் வந்ததுக்கப்புறம் அந்த சுருக்கு பையில் இருக்கக்கூடிய காசுகள்லாம் கீழே விழுந்திருக்கும் 1 ரூபா காயின்ஸு. அப்படியும் நீங்கள் இத்தனை முறை வளம் வந்தும் அந்த 1 ரூபா காயின்ஸ் விழுகாமல் இருந்துன்னு வைங்களேன், மீதி இருக்கிற காசுகளை வந்து நீங்கள் குலதெய்வத்துடைய உண்டியில் போட்டுடலாம். உண்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக இந்த நேரத்தில் எந்த நிலையில் இருந்துக்கிறனோ அதை விட பல்வேறு வகையில் பல்வேறு விதமான சம்பத்துகளோடு கோடீஸ்வர யோகத்தோடு இந்த உலகத்தில் கொடிகட்டி பறக்கணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு நாளாவது அழுக வேண்டிய சூழ்நிலை வருங்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரி எதுவுமே இல்லாத ஏழையாக இருந்தால்
இருந்தாலும் ஒரே ஒரு நாளாவது சிரிப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் யாரும் மறந்துட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.